और अम्मा वह महत्व मुगाम और अम्मा रोम नेर और अम्मा सीमा अयर अयर अम्मी अब ना पाता अम्मा अब कूपटा अम्मा इनमें उन्हें पापल निक्रेलूंगा अब कई पिछड़े दिडी विशी अल आरचा इनमें पिने पड़कूट के अंपे नम्मदा वीटल मुड़े सीक्रमा वह इतना से अंद वा चे ना वा पड़े जगनमोहन रेड्डी पेस आंद्र अलुंगाना ना पाराग्रेवल तलेवणी वरवे वनकम से उड़े वार्त विचार उड़े तूक नावे ना अयर से मिचमेंल मिचमें पिनेटाल वांग पयान वर् वरी वाल इच्छयोड़ नी उोड़ नीय उ अच्छे पोल पिछले अनु पात पत्रवापा पत्रवाड़ा अब पयक मूक मरे तुपटा पोटे अदारी आंप पिछले मारे पड़ी वीटल अम्मा पिछले पेटा पिछले पात्रापा नापा अंत पिटा वन आशी कैसे अड़चे सेपा अब ना उन्होंने पोलाचल आर वैस पिने वनपुन से वीटल पेलवे आलादी आरदल कवलपड़ा अटक एंगड़ा पटियाँ इत रोम कटीन सेट राजा इलाम सरी पड़ मुझा राजा ओरान नूर मीटर ओडान इरूर मीटर ओडान एनूर मीटर ओडान आयरती मीटर ओडान ईयर मीटर ओडान एपड़ी वाला ओडी वटिकोटे राजा और ओडा ओडा ओडवन के ओडन सरी वरा ना उन्हें मनि उर्वलते उंग पिने और तीटा सटपड़ी निल वनजी सारायते ऊती कोल पड़ी एरी पट्टा मनि उम्राम सटती मुंब नीतिम दंडनो अधिकार विनिया नंबिका पलकूचमा अलेपेसी
இவர் ஒரு குளிரொட்டி வாங்குவார், தயாரிச்சது யாரோ அவர்தான். இவர் ஒரு கார் வாங்குவார், மயில் உந்து, தயாரிச்சது யாரோ அவர்தான். அவன் தயாரிக்கிற பொருளை வாங்கி நுகர்கிற நீயும் ஒரு பண்டம், அவ்வளவுதான். ஆனாலும் நீ சொல்கிறாய், நான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. கேவலம், கேவலம். இப்போலாம் நீ வீடு வீடுலாம் கட்டணும்னு நினைச்சிடாத, கட்ட முடியாது. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சாந்துக்கு வரி, நீ வரிதாப்பு கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது. வரியத்தான் கட்டலாம், வீடு கட்ட முடியாது. முடிச்சு தள்ளிட்டான். கடைசியா இந்தியா விற்பனைக்குன்னு ஏலம் போடுவான் ஒரு நாள் நிதிநிலை அறிக்கையில. இப்ப இங்க பாரு, இப்ப வந்து இப்ப தொடர் வண்டி வியாபாரத்துக்கு வருது, எல்லாம் வியாபாரத்துக்கு வருது, வங்கி எல்லாம் தனியார் மயமாயிருச்சு. நீங்க அறிவிற் சிறந்த என் சொந்தங்கள் சிந்திக்கணும், என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள். நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிக்க, மதிப்புமிக்க, மேன்மை மிக்க நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்கிறார்கள், நீங்கள் வங்கியில் பணம் போட்டிருந்தீர்கள் என்றால் வங்கி ஒருவேளை திவால் ஆகிவிட்டால் நீங்க 50 லட்சம் போடுங்க, 5 கோடி போடுங்க, எத்தனை பணம் எவ்வளவு போட்டிருந்தாலும் 5 லட்சம் இழப்பீடு தருவோம். தட்ஸ் ஆல். வங்கி ஏன் திவால் ஆகிறது? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? திவால் ஆயிரும், எப்படி இருக்கு பாருங்க. நீ அவ என்ன சொல்ற, பணத்தை தூக்கிட்டு சுருட்டிக்கிட்டு திவால் ஆயிருச்சுன்னு ஒரு இதை ஒட்டிக்கிட்டு போயிட வேண்டிதான் நினைச்சா யாராவது 5 லட்சம் கொடுத்து விடுவான். எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க. எதுக்கு வங்கி, அரசு துறை நிறுவனங்கள் எல்லாம் ஏன் தனியார் மயப்படுத்தப்படுகிறது? அது இழப்பில் வருது. அரசு நடத்தும் போது இழப்பு வருவது, தனியார் நடத்தும் போது எப்படி லாபம் வருகிறது? பதில் இங்கே நாடார் மாதிரி நமது பிள்ளைகள் நடித்து காட்டினார்கள். நாகோரும் பெண்கள் சமூகத்தில் படுகிற துயரங்கள், அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறை, காதலிக்க மறுக்கிற பெண் மீது அமிலத்தை வீசி கொலை செய்வது, தீ வச்சு கொளுத்தி விடுவது, 6 வயது பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்காளாக்கி கொலை செய்து விடுவது, 65 மூதாட்டிய பெரியம்மாவை பாலியல் வன்கொடுமைக்காளாக்குவது, கேட்டால் கவர்ச்சியாக பெண்கள் உடையணிகிறார்கள். 6 வயசு குழந்தையும் அப்பத்தாவும் என்ன கவர்ச்சியா உடையிருக்காரு? அப்ப எதை நோக்கி இந்த சமூகம் நகர்கிறது? எதை நோக்கி? நீங்க பாக்குறீங்க, ஹாசினிங்கிற ஒரு பெண் கற்பழிச்சு கொலை செஞ்சிட்டான். அந்த வீட்டுக்கு நான் போனேன், அவங்க அம்மாவுக்கு என்னால ஆறுதலையும் சொல்லி முடிக்க முடியல. அவன் 90 நாளில் வெளியில் வந்துட்டான், பிணை வந்து தாயை கொண்டு விட்டான். திருச்சியில ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு காவலர் தள்ளிவிட்டு விழுந்து இறந்து போயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய துயரம், எவ்வளவு பெரிய கொடுமை. அவர் தலைக்கவசம் அணியல அப்படின்னா அவருக்கு தண்டம் விதி, அவரை நீதிமன்றத்தில் இருந்து அவர் அங்க போய் தண்டம் கட்டி கட்டும், பெனால்டி கட்டி கொள்ளட்டும். அப்ப இங்கே எதுவுமே முறைப்படுத்தப்படல, எதுவுமே ஒழுங்கு கிடையாது. தனியா ஒரு பெண்ணு போக முடியல. அண்ணல் காந்தியடிகள் தனியாக ஒரு பெண் உடல் முழுக்க நகையை அணிந்து கொண்டு இரவில் சென்று பத்திரமாக வீடு இன்றைக்கு திரும்புகிறாளோ அன்னைத்தான் இந்த நாட்டை சுதந்திர நாடு, விடுதலை பெற்ற நாடு என்று சொல்வேன். அப்படி ஒரு நாடு இல்ல, அப்படி ஒரு நாடாக நம் நாடு இல்ல. இப்படி ஒரு நாடு இருந்தது உலகத்தில், அது என் தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ நாடு மட்டும்தான் அப்படி ஒரு நாடாக. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை, ஒரு கனவு தேசத்தை நாம் படைக்கணும். பெண்களை போகப் பொருளாக, போதைப் பொருளாக பார்க்காமல், பெண்களை உடன் பிறந்தவர்களாக, தாயாக, தங்கையாக, அக்காவாக நேசிக்கிற, பார்க்கிற ஒரு மனநிலை இந்த மண்ணில் உருவாகும். அது ரொம்ப முக்கியம். அனைத்து குற்றங்களுக்கான கருவறையாக மதுக்கடை, மதுதான் இருக்குது. தெருவுக்கு தெரு மதுக்கடையை திறந்து விட்டுட்டு என்ன சட்டம் ஒழுங்கு நீங்க காப்பாத்துறீங்க? நீங்க ஒரு விதி வச்சிருக்கீங்க, குடிக்க போகும்போது கார்ல போகலாம், மோட்டர் சைக்கிள்ல போகலாம், குடிச்சிட்டு வண்டி விட்டு வரக்கூடாது. அவன் என்ன, வண்டி விட்டுட்டு உருண்டே போகலாம் வீட்டுக்கு? என்ன ஒரு முறை
ஏ குடிக்க போறதே சைக்கிள்ல போகாம போய் போறத பண்ண சட்டம் போட அதான் ஒரு படத்துல எடுக்கறான் ஏ நட்டத்துல ஒரு பாண டோர் டெலிவரி பண்றீங்க லாபத்துல போற குவார்டர் முன்ன டோர் டெலிவரி பண்ண வேண்டியதா எங்க போய் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்று சிந்திச்சு பாருங்க